morning, students. Good morning, ma'am. Students, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் தான் படிக்க போறோம். அது என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ மேம், who is that? எக்ஸ்கியூஸ் மீ மேம், may I come in? Yes, come in, come in. ரெனி, நீ தானா? ரெனி, எப்போ பாரு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹாஃப் அன் அவர் கழிச்சே கிளாஸ்க்கு வா. நீ தான் நம்ம கிளாஸோட, இல்லை நம்ம ஸ்கூலோட டெய்லி லேட் கமர். சாரி மேம், இன்னைக்கு ரோட் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக், அதனால லேட் ஆயிடுச்சு மேம். நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். இதே டயலாக டெய்லி சொல்லு. போ, போய் உட்காருமா. ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் படிக்க போகிறோம். அது என்னென்னா, நேஷ்னல் ட்ரெஷர். ட்ரெஷர்னா என்னென்னு உங்களில் யாருக்காவது தெரியுமா மேம்? ட்ரெஷர்னா அது வந்து தமிழில் இந்த பொக்கிஷம், புதையல், அது மாதிரி தானே மேம் சொல்கிறீங்க? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரெஷர்னா புதையல் தான். நம்ம நாட்டில் ட்ரெஷர் பற்றின நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெஷர்னு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ், இது எல்லாமே ஒரு ட்ரெஷர் மாதிரி சேவ் பண்ணி அந்த பேலஸ்லேயோ இல்லை ஒரு கோவில்லையோ ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து இப்போ நமக்கு கிடைக்கும்போது, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்ததே இல்லையா, ஸோ நம்ம புதுசாக அதை பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு ட்ரெஷராக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அது நிஜமாகவே ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனக்கு ஒரு டவுட். எஸ் டெல் மீ மேம். அது எல்லாமே அந்த காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ற ஆர்டினரி திங்ஸ் தானே, அதை ஏன் நம்ம இப்போ ட்ரெஷர்ன்ற அளவுக்கு பெருசா பாக்குறோம்? குட் க்வெஸ்சன். உங்க எல்லாருக்குமே தெரியும் தாஜ்மஹால் வந்து 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு. அது ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த காலத்து கட்டடக்கலை நிபுணர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு இதுவும் நுணுக்கமாக கட்டியிருக்காங்க தாஜ்மஹாலை. அந்த காலத்து ராஜாக்களோட வே ஆஃப் பிளானிங், திங்கிங்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தாஜ்மஹால்னு சொல்லலாம். அப்போ தாஜ்மஹால் வந்து ட்ரெஷரா மேம்? எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா அந்த காலத்தில் கட்டின அந்த தாஜ்மஹால் மாதிரியே இன்னொரு தாஜ்மஹால் இப்போ கட்ட முடியாது, அதனால தான் நம்ம அதில் ட்ரெஷர்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு பொக்கிஷம் தான். மேம், இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் ஏதாவது புதையலை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அந்த ட்ரெஷர் பற்றி சொல்லுங்கள் மேம். நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன். நம்ம ஊர்லேயே ஒரு ட்ரெஷர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் வந்து கன்ஃபார்மாக நம்ம ஊரில் ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேன்னா, நம்ம ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பங்களா இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்குது அந்த ட்ரெஷர். மேம், என்ன மேம் சொல்கிறீங்க, அந்த பேய் பங்களாவா? எஸ்மா, அந்த பங்களாவில் தான் ரொம்ப வருஷமாகவே அந்த புதையல் அங்கேயே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே உண்மையாவே புதையல் இருக்கா? நம்மகிட்ட பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி அந்த இடத்துக்கே போக விடாம பண்ணிருக்காங்க யாரோ. அப்போ அந்த புதையலுக்காக தான் நிறைய பேர் அங்கே போய் அந்த பங்களாக்குள்ளேயே மாட்டியிருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு அந்த புதையல்ல, நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். என்ன மினி, நீ மட்டும் தனியா பேசிட்டு இருக்க? கிளாஸ் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, ஓகேவா? நோ மேம், நோ மேம். ஆ, ஓகே மேம், ஓகே மேம். அது வந்து அங்கே அந்த பங்களாக்குள்ளே போனவங்க யாருமே உயிரோடு வந்ததில்லைன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேம்? அதெல்லாம் உண்மையா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நானும் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது உண்மையாக என்னன்னு எனக்கும் தெரியலை. உண்மை என்னன்னு தெரியாமல் நம்மளாம் ஒன்று இமேஜின் பண்ணியும் சொல்லிடக்கூடாது இல்லையா? ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட கருத்துப்படி அந்த புதையல் மட்டும் அந்த பங்களாக்குள்ளே தான் கன்ஃபார்மாக இருக்குது. இதை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்காகவே ரொம்ப வருஷமாகவே அங்கே ஒரு டிராகன் அந்த பங்களாக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வர்றதாகவும், அது அந்த பங்களாக்குள்ளே புதையல் எடுக்க வர்றவங்களை உள்ளேயே அலோவ் பண்ணாமல் அந்த ட்ரெஷரை சேஃப் பண்ணி அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கான். ஓ மை காட், ஆமாம், அங்கே ஒரு டிராகன் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆனா அந்த டிராகன் மேட்டர் எப்படி இந்த மேம்க்கு தெரிஞ்சது? என்னது, டிராகனா மேம்? டிராகன்ல நிஜமாவே ஒரு அனிமல் இருக்கா மேம்? எஸ், அந்த காலத்துல அந்த ராஜாக்கள்லாம் பொக்கிஷங்களை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு அனிமலை வளர்ப்பாங்களாம்.
அது மாதிரி தான் அந்த டிராகனும் அந்த பொக்கிஷத்துக்கு காவலாக இருக்கிறதாகவும் கல்வெட்டுகள்லாம் எழுதிப்பட்டிருக்கேம்மா. மேம், அந்த பங்களா பற்றி எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பங்களாக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? நோனோ, அங்கே போகிறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாதுமா. பெர்மிஷன் இல்லாமல் தான் நிறைய பேர் போய் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதனால் யாருமே அதை எடுக்கக்கூடாது. அங்கே இருக்கிற ஒரு சில அமானுஷங்களால் தான் கவர்மெண்ட்டே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அதை அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி யாரும் அங்கே போகணும், அந்த பங்களா பற்றி ரிசர்ச் பண்ணும் அந்த மாதிரிலாம் யாருமே நினைக்க வேணாம். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதோடு அப்படியே விட்டுருங்க. இவ்வளோ சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகக்கூடாதா, அதை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடாதான், அது எப்படி இருக்க முடியும்? அதுக்கு எதுக்கு இவங்க சொல்லணும்? ஓகேம்மா, பெல் அடிச்சிருச்சு. நாளைக்கு என்னோட கிளாஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பற்றி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.